நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க இருக்கிறது புளித்த மாவை குறித்ததான எச்சரிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பு கொடுக்குற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது யாரை சொல்கிறாரு, இந்த நிலையில் சொல்கிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்காக நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 1-12 வசனங்களும் மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் இருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியும், லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 54-56 வரைக்கும் உள்ள வசன பகுதி நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். வாசிங்கம்மா. நான் மத்தேயு வாசிக்கிறேன். மத்தேயு 16. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்தியுத்தாரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவர்களுடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அவ்வளவுதானே? மார்க்கு 11வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பரிசேயர் வந்து அவருடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் 1 அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்களிலிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகளிலிருந்தும் கீழாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். ஆமென். ஆமென். லூக்கா வாசிங்கம்மா. 12வது அதிகாரம் 54-56 வரை.
மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரி என்றத்தில் கொண்டு போகிற போது வழியில் தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை வாசிக்கிறீங்களேசேஷம் 12 54 56 வரைக்கும் பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புறதையும் நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்று. ஓகே, ஆமாம், தேங்க்யூ. வாசித்தவங்களுக்கு நன்றி. இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நீங்கள் உங்களோட புரிதலையும் பகிர்ந்து கொள்ளலாம். நான் புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம என்ன நிதானிக்கிறதுக்காக நான் ரெண்டு கேள்வி கொடுத்தேன். என்ன சொன்னால், ஏன் அவர்கள் அடையாளத்தை தேடினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இங்கே சொல்லப்படுகிறதான புளித்தமா அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாரு? சதுசேயர் பரிசேயரோட உபதேசம் தான். அது என்ன உபதேசம்? அது ஏன் அவங்க புளித்தமானு ஆண்டவரே சொல்கிறாரு அப்படின்னு உங்களோட புரிதலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சதுசேயர் அவரை வந்து சோதிக்கும்படியாகத்தான் அவரிடத்துல வர்றாங்க. அவங்க சோதிக்கும்படியாக வந்து என்ன செய்கிறாங்கண்டா, நிறங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறாங்க. அதாவது ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் அவர்களை அடையாளத்தினூடாகத்தான் நடத்தி வந்தார். என்ன, நம்ம இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பழைய ஏற்பாடு பார்க்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம லியோமா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பிரகாசம் உள்ள மரக்கண் கிடையாது பழைய ஏற்பாட்டில். ஆவிக்குரிய விஷயங்களை ஆவியில் நிதானிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்த பொழுது, அதாவது ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு பாவமங்கிற நிலையை அடைஞ்சதுனால தேவனுடைய ஜீவன் அல்லது தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்த ஒரு நிலை. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வந்து இரக்கமாய் கிருபியாய் இருந்து யாருக்கு அதை வெளிப்படுத்தணும் என்று அவருடைய சித்தத்துல இருந்ததோ அவங்களோட கத்தர் பேசினார். எல்லாருக்கும் அந்த நிலை கிடையாது. அப்ப அந்த நிலையில அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேணும், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேணுமோ அவர்களுக்கு தன்னை ஆவியிலே வெளிப்படுத்தி அந்த ஆவியில் அவர்கள் உணர்வை பெற்று அவர்களும் விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள். மற்றவர்களுக்கும் அந்த செய்தி அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ மற்ற ஜனங்கள் அவரை விசுவாசித்தவர்கள அநேகருக்கு வந்து இந்த நிலை கிடையாது. பிரகாசம் உள்ள மனக்கண் கொடுக்கப்பட்டு உணர்வுள்ள ஆவியை பெற்ற நிலை இல்லை. அப்போ அவங்க மாம்சம்ங்கிற நிலையில இருந்தாங்க. அதான் நம்ம ஆதியாகமா 6:3 பாக்குறோம், நான் இனி மனிதனோட போராடுகிறது இல்லை, என்னன்னா அவள் மாம்சம் தானே அப்படின்னா, நான் தேவன் ஆவிக்குரியவராய் இருக்கிறாரு, மனுஷன் நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அப்ப ரெண்டு பேத்துக்கு கனெக்ஷன் வராது. அதத்தான் சொல்றாரு, அவன் மாம்சமா இருக்கிறதுனால அவன் என்னை குறித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யறார் ஆண்டவர், இந்த மாம்ச கண்களால பார்க்கும்படி காதுகளால கேட்கும்படி என்ன செய்யறாரு, அடையாளங்கள் மூலமாக அவங்களை நடத்தி வருகிறாரு. அப்படி அடையாளங்கள் மூலமாக நடத்தி வருகிற பொழுதுதான் அவர்கள் உணர்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, ஓ தெய்வம் வேண்டா இதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற அறிவை அவங்க அடைகிறாங்க. அப்படி இப்ப நீங்க இந்த எலியாவை பாத்தீங்கன்னா பானத்துல அடையாளத்தை கொடுத்தாரு அம்மா சொன்ன மாதிரி. ஏன்னா எலியா வந்து எதுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அங்க 50 பேரை வந்து அக்கினி வந்து வானத்திலிருந்து வந்து இறங்கி அவங்கள பட்சித்து போட்டது. அப்போ ஒருவன் தேவனுடைய மனுஷனாக இருப்பானாக இருந்தால் இப்படிதான் நடக்கணும் அவங்க எதிர்பார்த்தது. அப்போ இப்ப நம்ம வந்து எலியா செஞ்சதை பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு உள்ள நிலையில அன்னைக்கு எலியா வாழ்ந்த காலத்துல அது சரி என்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம அதை சரின்னு சொல்ல முடியாது.
ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லார் மேலையும் இரக்கமா இருக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் இருக்கிறாரு, யாரையும் தண்டிக்கிற ஒரு நிலையில இப்ப இல்ல. மனம் திரும்பும்படியாக அதை உணரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். தண்டனை கொடுக்குற காலம் இது இல்ல. ஆனா எலியா அன்னைக்கு அக்கினிய வர வச்ச பொழுது அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்கள் உணர்ந்தார்கள். அதே மாதிரி கர்மேல் பர்வதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போட்டி நடக்குது, பாகாலுடைய தெய்வம் தெய்வமா, அதாவது எகோவா தேவன் தெய்வமா அப்படின்னு சொல்லி அங்க போட்டி நடக்கிற பொழுது அங்கிருந்தும் அக்கினி வந்தது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இவன் உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் தான், ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி. இப்போ இவர்களுக்கு, அதாவது சதுசேயர் பரிசேயர் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாத நிலையில இருந்தவங்க என்ன செய்யறாங்க, அந்த அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்து கூட அவங்களோட இருதயம் கடினப்பட்டிருக்கிறதுனால அவங்களால விசுவாசிக்கவே முடியல. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு, ஏதாவது ஒண்ண காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கும் எல்லாத்தையும் உங்களால நிதானிக்க முடியுது. அதாவது வானத்துல பார்த்து, மேகங்களை பார்த்து, மழை வருமா காத்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களால நிதானிக்க முடியுது. ஆனா தெய்வத்துவம் தன்னை குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறது, அந்த காலத்தை அவங்களால நிதானிக்க முடியல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஏற்கனவே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அவங்க மூலமாக எல்லாம் எழுதப்பட்டது, மோசே முதல் கொண்டு சொல்லப்பட்டது, ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருது. இப்ப தாவீத அவங்க வந்து ஒரு மிக சிறப்பா அவங்க பார்ப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க யூதர்கள். அவர் கூட எழுதியிருக்கிறாரு, ஆபிரகாம் எழுதியிருக்கிறாரு, மோசே எழுதியிருக்கிறாரு, எல்லாரும் இயேசு கிறிஸ்து எப்ப பிறப்பாரு, அவர் வந்து என்ன செய்வாரு, மனிதனுடைய மீட்புக்காக அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாருன்னு அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினால அவங்களால அந்த காலத்தின் கணிப்பிட்டு, இவர்தான் எங்களுடைய மேர்சியா, எங்களுக்கு அறிவிக்கப்பட்டவர், இவர்தான் எங்களுடைய ரட்சகர்னு சொல்லி அவரை அவங்களால விசுவாசிக்க முடியல. அதுதான் அவர் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் நிதானிக்கிறீங்க இல்லையா, ஏன்பா, நான் தான் தேவனுடைய குமாரன், நான் தான் மேர்சி ஆண்டியன், உங்களால் நிதானிக்க முடியலன்னா அவங்களுடைய மன கடினம். இப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாடு இத்தனை அடையாளங்களை செய்திருக்கிறாரு, அதுக்கு என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்துமா விசுவாசத்திலே வளருகிற நிலையில இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் அற்புதங்களை செய்வாரு, அடையாளங்களை செய்வார். ஏனென்றால் அந்த ஆத்துமா இன்னும் விசுவாசிக்கும்படியாக செய்வாரு. இப்ப விசுவாசமே இல்லாம வேம்புக்கு இருந்துட்டு எனக்கு அடையாளம் நடக்கணும், இது நடக்கணும், ஏன்னா எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிகிறவர் அவர் தான். அப்ப அவருக்கு தெரியும் நம்ம ஏன் கேட்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒருவர் உண்மையாகவே விசுவாசிக்கிறதுக்காக அந்த நிலைக்குள்ள வருவதற்காக அவன் கேட்கிறான்னா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அதை கிதியோனுடையதுல நம்ம பார்க்க முடியும், அவ எப்படி கேட்கிறானோ அதே மாதிரி கர்த்தர் செய்வார். இப்பவும் நம்ம அப்படித்தான் சொல்லி நம்ம கேட்க கூடாது. ஏனென்றா கிதியோன் வாழ்ந்த காலம் வேற, அப்ப அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவனுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுக்கவோ ஆவியானவர் உணர்த்துக்கிற காலம் அது கிடையாது. ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்கணும், விசேஷமானவர்கள் எங்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு பரிசுத்த ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, உணர்வுள்ள ஆவி, பிரகாசம் உள்ள மன எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க அவனுக்கு செஞ்சத போல எனக்கு செய்யணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வீம்புக்கு ஆண்டவரோட நாங்க மல்லுக்கு நிக்க கூடாது, அதாவது போராடக்கூடாது ஆண்டவரோட. அப்போ கர்த்தர் எங்களுக்கு ஏற்றவளே செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்னுடைய அப்பா அவரு எனக்கு தேவையானது அவர் செய்வார், ஏற்ற வழையிலே அவர் செய்வாருங்கிற விசுவாசத்தோட நம்ம வளரணும். அதை அவர் கண்டிக்கிறாரு. அத சதுசேயர் பரிசேயர் மட்டும் இல்ல, அவருடைய சீஷர்களை கூட அவர் கடிந்து கொள்கிறாரு. என்ன அந்த விசுவாசி